இந்த பதிவில் வரும் தகவல்கள், அதாவது வளர்ப்பு விலங்குகளால் மனிதனுக்கு ஏற்படும் நல்ல மற்றும் தீய பலன்களை என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, நமது முன்னோர்கள் வந்து அஸ்வலட்சணம் கஜலட்சணம் அப்படிங்கிற தனி சாஸ்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. சில சாஸ்திர புத்தகத்தில் இருந்து தான் இந்த கருத்துக்கள் வந்து எடுக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் ஏன் வீட்டு விலங்குகளை வந்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவங்க தந்திருக்க விளக்கங்கள் வந்து ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்குது. கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகாக திருஷ்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. வீட்டில் வந்து குப்பை சேர சேர துர்நாற்றம் வீசும். அதுபோல தான் வீட்டில் வந்து கண் திருஷ்டியும் கூட கூட பல்வேறு பிரச்சனைகளை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டாக்குமா. இந்த திருஷ்டிகளை போக்குவதற்கு பல்வேறு வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி இருந்தாலும், வீட்டில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் வந்து இந்த திருஷ்டியெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்திலிருந்தே இதனால தான் வீட்டில் வந்து அதிகமாக வளர்ப்பு பிராணிகளை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. பூனையில இருந்து யானை வரையும் அந்த காலத்துல வளர்ப்பு பிராணிகளா நம்ம முன்னோர்கள் வளர்த்திருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் திருஷ்டி மட்டும் இல்லைங்க, செய்வின, சூன்யம், துர்ராவிகள், பேய் பிசாசு இது மாதிரி தீய சக்திகளை கண்டறியும் ஆற்றல் வந்து அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு உண்டு. அதனால அந்த துர்சக்திகளால் விளையும் தீய சக்திகளை தடுத்து நிறுத்தும் சக்தியும் அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கு இருக்கு. எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சில வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இறந்துரும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏதோ ரொம்ப ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரப்போகுது. அந்த வந்து அந்த வளர்ப்பவருக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வளர்ப்பு பிராணிகள் வந்து ஏற்றுக்கொண்டு அது வந்து மரணத்தை தழுவுமா. ஏ சாதாரணமாகவே எல்லோருமே நம்ம கேள்விப்பட்டது தான், பூனை நாய்க்கெல்லாம் வந்து அமானுஷ்ய சக்தி மனிதர்களை விட அதிகமாக வந்து கண்டறியும் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னா அந்த கஷ்டமும் அந்த பூனை நாய்க்கெல்லாம் தெரியுமா. அதனால் அது வந்து மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னா அந்த மரணத்தை வந்து இது வாங்கிக்குமா, தான் உயிரை கொடுத்து வளர்ப்பவரை வந்து காப்பாற்றுமா. இவ்வளவு சக்தி வாய்ந்ததான் இந்த வளர்க்கும் பிராணிகள். அது மாதிரி நம்ம வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்காக தற்போது வளர்ப்பு பிராணிகளை வந்து வாஸ்து அப்படிங்கிற பெயரிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் நடைபெறுது. அதுலேயும் குறிப்பாக வாஸ்து மீன்லாம் வச்சுருந்தா வீட்டில் நல்லா பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி வாஸ்து மீன்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் மீனை விற்கிறாங்க. இதெல்லாம் தவறு. எந்த ஒரு தனிப்பட்ட விலங்கையும் மீனையும் எந்த சாஸ்திரமும் குறிப்பிட்டு சொல்லலை. இந்த வாஸ்து மீனை வளர்த்தா வீட்டில் பணம் கொட்டும் அப்படின்னலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம சுயநலத்துக்காக நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அந்த மீன் ஏற்றுக்கும் பூனை ஏற்றுக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் எந்த வளர்ப்பு பிராணிகளையும் நம்ம வளர்க்கக்கூடாது. அதை வளர்க்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அது மேலே ஒரு தனிப்பட்ட உண்மையாலுமே அன்போடு நம்ம வளர்த்தோம்னா தான் எந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பக்கம் இருந்து போனால் தான் அடுத்த பக்கம் இருந்து வரும். உண்மையாலுமே பாசத்தோடு அன்போடு வளர்க்குறப்ப அது நமக்குரிய கஷ்டத்தை அதை ஏற்றுக்கொள்ளுமா. அதனால் இந்த ஓரறிவு கொண்ட ரெண்டறிவு கொண்ட ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் அனைத்தையுமே மனிதன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தனிப்பட்ட மீனையும் வாஸ்து மீன் அப்படின்னு சொல்லி இதை வளர்க்கணும் அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நகரமயமாயிட்டு வருது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஆடு மாடு குதிரை யானை இது மாதிரிலாம் நம்ம வளர்க்கறது சாத்தியம் இல்லை. மீன் வளர்க்கறதுங்கிறது எல்லோராலையும் முடியும். அதனால் வாஸ்து மீன் தான் வளர்க்கணும்னு இல்லை, எந்த வகை மீனாக இருந்தாலும் வண்ண மீன்களை வாங்கி நம்ம வளர்க்கலாம். கூடுதலாக இட வசதி இருந்தது அப்படின்னா பூனை நாய் இதெல்லாம் வளர்க்கலாம். இந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்க்க முடியலன்னா வீட்டுக்கு மாடியில் போய் நம்ம ஒரு காக்கா குருவி இதுக்கெல்லாம் டெய்லி சாதம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது இதெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.